அன்பு நேயர்களே, மார்கழி மாதத்தின் மிக உன்னதமான திருப்பாவை பாடல்களும் விளக்கமும் 23வது பாடல். மாரிமலை முளைஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து மாரிமலை முளைஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்கு எப்பாடும் பேர்த்துதறி வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்த்துதறி மூரினி மிருந்து முழங்கே புறப்பட்டு மூரினி மிருந்து முழங்கே புறப்பட்டு போதருமா போலேனி பூவை போவண்ணாவுன் போதருமா போலேனி பூவை போவண்ணாவுன் கோவில் நின்றங்கனே போந்தருளி கோப்புடைய போதருமா போலேனி பூவை போவண்ணாவுன் கோவில் நின்றங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வாழ்ந்த சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வாழ்ந்த சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வாழ்ந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரும் பாவாய் காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம் பாவாய் விளக்கம். மழைக்காலத்தில் மலையில் உள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கிறது. அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது. நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது. அதுபோல காயாம்பு நிறத்தை உடைய கண்ணனே, நீயும் வீர நடை நடந்து உன் கோவிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய்வாயாக. வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து எங்களின் கோரிக்கைகளை பரிசோதனை செய்து நிறைவேற்றி அருள் புரிய வேண்டுகிறோம் என்று ஆண்டாள் இந்த பாடலில் பாடியுள்ளார். இதன் உட்கருத்து இறைவனிடம் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என்று கேட்காமல் நியாயமான கோரிக்கைகளை மட்டுமே கேட்க வேண்டும். அவை நமக்கு அமையும் விதி இருந்தால் இறைவனால் தரப்பட்டுவிடும். எனவேதான் ஆயர்குலப் பெண்கள், கண்ணனே நமக்கு கிடைத்துவிட்டால் மற்ற செல்வங்களெல்லாம் நமக்கு எதற்கு, பேரின்பமல்லவா கிடைக்கும் என்று அந்த கண்ணனையே கேட்டார்களாம் என்று ஆண்டாள் ஆயர்குலப் பெண்களின் அன்புமிக்க பக்தியை இந்த பாடலில் நமக்கு உணர்த்தியிருக்கிறார். அன்பு நேயர்களே, இறைவனின் அருள் நமக்கு கிடைத்துவிட்டால் மற்றவையெல்லாம் தானாகவே நமக்கு கிடைத்துவிடுமல்லவா? நாமும் அந்த நாராயணனின் அருளை பெற அவன் புகழை பாடி நற்பலன் பெறுவோமாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.